அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சந்தியா. இந்த முகாம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணல. ஐயாவோடதை வந்து நான் 2018 ஃபாலோ பண்ணுறேன். ஐயாவை நான் எதிர்த்தாப்பில் பார்த்ததில்ல, அவரோட புக்கு ஒன்றியும் தான் என்கிட்ட பேசிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு குரு பேசுவார் புக்கு மூலயமா அப்படின்றத நான் ஐயா புக்கை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஞான விடுதலை, அப்புறம் தியானத்தை விடு ஞானத்தை எடு, இந்த ரெண்டு புக்கையும் அது எனக்கு படிக்கிறதுக்கான ஒரு சூழல் கிடச்சிது. நான் வெளியூர் போயிருந்தேன், வெளிநாடு போயிருந்தேன். அப்போ வந்து 3 மாதம் அது ஒரு அடைஞ்ச மாதிரி இருந்தது அந்த இடம். நான் ஃபுல்லாக புக்கு வாங்கி படிக்கல, டவுன்லோட் பண்ணி படித்தேன். ஒரு புக்கை 2 நாளில் படித்து முடிச்சுட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய, ஏன்னா படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. சில புக்கெல்லாம் புக்கு படித்தாலே தூக்கம் வரும் நமக்கு, ஏன்னா புக்கு ஹேபிட், படிக்கிற ஹேபிட் இல்லைன்னா தூக்கம் வரும். ஆனால் இந்த புக்கு படிக்கும்போது எந்துவாயிட்டே போச்சு. ஏன்னா என்னோட கேள்விக்கு நிறைய விடை கிடைச்ச ஒரு புக்காக நான் அதை ஃபீல் பண்ணேன். நானும் நிறைய ஆன்மீக தேடுதலில் இருந்துக்கிட்டே இருந்தவ தான். நிறைய மெடிடேஷன் போயிருக்கேன், வாசியோகம் நிறைய மெடிடேஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் இன்னும் இருக்குன்னு இப்படியே தான் தோணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி புக்கு படிக்கும்போது ஐயாவோட ஃபீலும் என்னோட ஃபீலும் ஒன்றா இருந்தது. என்னன்னா, ஐயா நிறைய நான் மெடிடேஷன் பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு இந்த வயசில் ஞானம் கிடைச்சிது, ஏன்னா எனக்கு உடம்பு வந்து சரியில்லாமல் போச்சு அப்படின்னார். அதே ஃபீல் எனக்கு இருந்தது. உஷ்ணம் அதிகமாச்சு, என் உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தியாச்சு. அந்த உஷ்ணத்தினால உடம்பு வீக்காச்சு. அப்போது என்ன, மெடிடேஷன் பண்ணால் அழகு கூடும் இளமை கூடும், இதுதானே உண்மை? இது நினச்சிதான் நான் மெடிடேஷன் சின்சியராக பண்ணுவேன், ரொம்ப சின்சியராக பண்ணுவேன், உண்மையாக சீரியஸாக. ஆனால் இது அழகு கூடும் இளமை கூடும்ன்றாங்க, ஆனால் எப்படி உடம்புல வந்து பக்க விளைவு வருது எதுவுமே பண்ணாமல் அப்படின்ற ஒரு திங்க் வரும்பொழுது தான் தேடும்பொழுது ஐயாவோட அந்த புக்கு எனக்கு கிடச்சிது. ஐயாவை பற்றின ஒரு விஷயம்லாம் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ படிக்கும்பொழுது அன்னைக்கு நான் மெடிடேஷன் பண்ணுறதை விட்டேன், நான் பண்ணலை. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய புரிதல் வந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி தான், இப்போ ஒவ்வொருத்தங்களா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா, இதே சேம் நிலைமை எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா அப்போ ஸ்டார்ட் பண்ண புதுசில் புரியாது. திங்க் பண்ணுங்கள், நீங்கள் கேட்டிங்கள என்னத்தை குவிக்கணும், என்னத்தை எப்படி குவிக்காமல் கவனிக்கிறது, என்னத்தை எப்படி கவனிக்கிறது, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரியலல்ல. அது எப்போ புரியும்னா, போக 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 தான் புரியும். ஐயா சொன்னது தான், ப்ராக்டிஸ் ஒன்று தான், ஒரு செயல்படுத்தணும். ஒரு விஷயத்தை இப்போ கொடுத்துட்டாங்க, அதை செயல்படுத்த தான் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதுக்கான மூமெண்ட்டில் நீங்கள் போய் அடைவீங்க. இப்போ 5 கோடி அந்த சொன்ன விஷயம் அதான், 5000 என்கிட்ட இருக்குது, 5 கோடியை நான் அடையணும், 5 கோடி அடையணும், 5 கோடி அடையணுன்றது உங்களோட நினைப்பாக இருக்கலாம். ஆனால் அதுக்கான செயலை படுத்தணும், அதுதான் இங்கேயும். நீங்கள் இப்போது இவர் சொல்லி கொடுத்ததை நீங்கள் அடையிறதுக்கு அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு கோபம் வரும், எல்லா உணர்வுகளும் நம்மளுக்கு வந்து கொண்டே போயிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்து, அதை எப்படி இருக்கும், இப்போ இருக்க நிலைமை எப்படி இருக்குது, இதை புரிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது. இது புரிஞ்சதுக்கப்புறமும் நிறைய டென்ஷன் வரும். நான் குரூப்பில், ஐயாவோட குரூப்பில் அனுப்பிச்சிருப்பேன், ஐயா நீங்கள் மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்க, நீங்கள் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க ஐயா, உங்களை வந்து அப்படியே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியே நான் மெசேஜ் போட்டேன் ஒரு குரூப்பில், ஐயாவோட குரூப்பில். அப்போ ஐயாவோட அதுலேருந்தே ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க, எளிமை அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே கிடைக்கும், எளிமை. அந்த எளிமைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். எளிமைன்னு நம்ம சொல்லுவோம், எளிமைன்னா என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு விஷயம். இப்போது என்ன சொல்கிறது, ஏசி போட்டால் கொஞ்சம் ஆடம்பரம், நான் ஃபேன் வச்சுக்கிட்டா எளிமை, இல்லை அதையும் விசிறி வச்சுக்கிட்டா ரொம்ப எளிமை, இதுதானே எளிமையோட இது. இந்த விசிறியை வச்சு நம்ம விசிறுறோம், ஆனால் கஷ்டம் இருக்காது. விசிறி வச்சு வீசினா கை வலிக்கும், அதனால ஃபேன் போட்டோம். ஃபேன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால ஏசி போட்டால் இன்னும் குழு குழுன் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஏசிக்கு போனோம் இல்லைங்களா, ஆனால் நம்ம கை வலிச்சது அப்படின்னு சொல்லி யோசிச்சதுனால தான் அந்த ஏசிக்கிட்டே நம்ம போனோம், யோசித்தோம், செயல்பட்டோம். அந்த செயல்படுத்தப்படுத்த தான் நமக்கு ஏசி கிடைக்கும். அது எங்கன்னா ஞானத்தில். எளிமை தான், ரொம்ப எளிமை, எளிமையிலும் எளிமைன்ற ஒரு விஷயம் ஐயக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நான் அதை நிறையா எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இங்கே வந்ததுனால சொல்கிறேன். உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய இருக்கும், நீங்கள் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்க கேட்க உங்களுக்கு அதோட தன்மை, இதை புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, இதை செயல்படுத்த எல்லாமே மாறும். அந்த தம்பி நிறைய விஷயம் கேட்டாங்க, நிறைய கேட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய அந்த அறிவு இருக்குல்ல,
அதை இப்ப செயல்படுத்துது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அறிவு அறிவும் மனமும் வேறு, அவ்வளோதான் சொல்லியாச்சு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்தில் செயல்படுத்தும் போது நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா உங்ககிட்ட பேசுவாங்க. டவுட்னா நான் ஐயாக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், ஜீவமணி ஐயாக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் எதுனா டவுட்னா உடனே கால் பண்ணிகிட்டே இருப்பேன். இதை கவனிக்க சொல்கிறாங்களே, நீங்கள் கேட்குற அந்த கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கவனிப்புனா என்ன? புரியுது, ஆனால் புரியாத மாதிரி இருக்குது. இப்படிலாம் இருக்கா உங்களுக்கு? இருக்கா யாருக்காச்சும் புரியுது ஆனால் புரியல அப்படின்ற ஒரு ஒரு டோன், அதாவது அந்த டோனில் சொல்லலை, புரிஞ்சிடுச்சு. நீங்கள் செயல்படுத்தும் போது அந்த விஷயம் வரும், நான் அந்த டோனில் சொல்லலை. உங்களுக்கு அறிவு மனம் இது எவ்வளோ தெளிவாக இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். அது புரிஞ்சிடுச்சு, ஆனால் அதை செயல்படுத்தும் போது ஒரு விஷயம் வரும், புரிஞ்சிடுச்சே ஆனால் ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்ற மாதிரி. அது ஒன்றுமே இல்லை, எளிமை. நம்ம எல்லாத்தையும் பிரம்மாண்டத்தை பார்த்து பார்த்து பழகி 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 என்னன்னா பிரம்மாண்டத்தோடையே ட்ராவல் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த பிரம்மாண்டம் நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது கூட நம்ம என்ன பண்ணோன்னா, நல்லா தான் போயிட்டுருப்போம், பக்கத்தில் வரும், கிராஸ் பண்ணோம், இது நல்லா தான் போயிட்டு இருந்தது, இல்லை இது சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது, இப்பயே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தோணும்ல, அப்போ உங்களுக்கு அது புரிதல் வரும். அதனால செயல்படுத்துங்க. ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாட், திங்கிங், செயல், அதுக்கான விளைவு, இந்த நாலு விஷயம்தான் ஐயாவோட எளிமை. என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டும்தான். உங்களுக்கு செயல் கிடைக்கணும்னா இந்த செயல், அதாவது லாஸ்டாக ஃபினிஷிங் உங்களுக்கு அந்த எண்டு கிடைக்கணும்னா செயல்படுத்தணும். செயல்படுத்தினா மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புறப்பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.